ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் மாதத்தின் முதல் நாளாகிய இன்று கர்த்தாதி கர்த்தருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாத பிரசன்னமும் ஆவியானவருடைய ஜெயம் கொடுக்கும் முத்திரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை மூடிக்கொள்வதாக. இந்த மாத ஆரம்ப நாள் முதல் இதோ இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் கர்த்தாதி கர்த்தர் உங்களை நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாகவே அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆச்சரியமான காரியங்களையும் அற்புதமான அடையாளங்களையும் ஆசீர்வாதமான சந்தோஷ செய்திகளையும் உங்களை தேடி வரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்களும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜக்கரியா 9:12 வாசித்து பாருங்கள். வாக்குத்தத்தம் உள்ள தேவன் இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்று உங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் அவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாய் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகம் முழுவதும் பக்தி உள்ள எல்லா மக்களும் தெய்வ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை என்று எல்லாருக்கும் இருந்தாலும் ஒவ்வொருடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உடல் சுக வாழ்விலும் அநேக விதமான பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள், கலக்கங்கள், எதிர்ப்புகள், தடைகள், கடன் பிரச்சனைகள் என்ற அநேக சிறைகளுக்குள்ளே ஒவ்வொருவரும் வாழ்வதை நாம் காணலாம். இதைதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளை ஒரு நாள் நிச்சயமாக கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை கொண்ட தேவ ஜனங்களே, இதோ அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டவராக இயேசுவே நமது அரண். 91 தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என்னுடைய தேவன் என்று சொல்லி தேவனே தனது கோட்டையாக, தேவனே தனது அரணாக, நன் நம்பிக்கையாக, தனது வாழ்வாக, தனது மூச்சாக, பேச்சாக, ஜீவனாக தாவீது கர்த்தரையே அரணாக அவர் பற்றி கொண்டார். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுதான் அசைக்க முடியாத அரண். சர்வலோகத்தை ஆளுகை செய்கிற கர்த்தாதி கர்த்தர் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். இந்த கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் முழு உள்ளத்தோடு இந்த முதல் நாளில் நாம் நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கும் போது இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்ற தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இஸ்ராயல் மக்களுக்கு எகிப்தில் விடுதலையும் கொடுத்தார், 2 பாலும் தேனோடும் தேசத்தையும் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அழியாத ஜீவ வேதத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் நம்முடைய தேவன். யோபுவை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோபு 3:3 அவருக்கு 7000 ஆடுகள் இருந்ததாம், 500 ஏர் மாடுகள் இருந்ததாம், 500 அவருக்கு கழுதைகள் இருந்ததாம், இதோ 3000 ஒட்டகங்கள் இருந்ததாம். இவை எல்லாமே சாத்தானுடைய தந்திரத்தாலே அது திருடப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது. அது வஞ்சகர்களால், மோசக்காரர்களால், துன்மார்க்கர்களால், திருடர்களால் அது அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ஆனால் யோபு 19:25 பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு ஆண்டவராக இயேசுவையே நோக்கி பார்த்தார். இதோ அந்த அரணை அவர் பற்றி கொண்டார். அதனுடைய விளைவு யோபு 42:11 என்ன சொல்கிறது என்று பாருங்கள், கர்த்தராகி தேவன் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி போட்டு விட்டார். அதோடு மாத்திரமல்ல, அவருக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாகவே ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்தாராம். 7000 ஆடுகள் எரிந்தது, 14000 ஆடுகள் கிடைத்தது, 500 மாடுகளும் 500 கழுதைகளும் திருடப்பட்டது, 1000 மாடுகளும் 1000 கழுதைகளுமாக வந்து சேர்ந்தது, இது 3000 ஒட்டகங்கள் அவரிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் அதை 6000 ஒட்டகமாக கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, அவர் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய ஆயுசு காலங்களை தேவன் அவருக்கு கொடுத்தாராம்.
என் அருமையான தேவ ஜனங்களே, கடந்த நாட்களில் கொரோனா நாட்களில் எவ்வளோ இழந்த நீங்கள், இதோ அதுக்கு பிறகு நடந்து வந்த மாதங்களில் எத்தனையோ தோல்விகளில் எத்தனையோ தடைகளை எத்தனையோ வருத்தங்களை பாரங்களை நீங்கள் கண்டிருக்கலாம். இதோ பொறாமையும் எரிச்சலும் சதியும் மோச நாசமும் மதவெறி பிடித்த மக்கள் கூட்டங்களின் மத்தியில் உங்கள் தொழில் வளராமல் போயிருந்திருக்கலாம். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றங்களை வஞ்சகர்கள் தடுத்திருக்கலாம். கலங்க வேண்டாம். அரணாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு கூட, யோபோய் போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் வந்து நிற்கிறவர், என் மீட்பரே என் கண்கள் காணும் என்று ஆண்டவராக இயேசுவை யோபு பற்றி கொண்டு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றது போல, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மாதத்தின் முதல் நாளாக இன்று முதல் உங்களுடைய ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். இரவு பகலும் கர்த்தரையே தேடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாவற்றையும் இரட்டிப்பாக இரண்டத்தனையாக தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமி நண்பானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 43-48 வரைக்கும் பாருங்கள். 12 வருஷங்கள் பெரும் இரத்தப்போக்கு வியாதி கொண்டு அனுதினமும் உடம்பிலிருந்து அசுத்த ரத்தம் வெளியேறி தன் உயிரை இழந்து கொண்டிருந்த ஒரு பெண், ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அதற்காக அந்த சமுதாய சட்டங்களை மீறி ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொட்டால் என்ன ஆச்சரியம், அவளுடைய உடலில் இயேசுவின் வல்லமை பாய்ந்தது, அவள் பூரண சுகமானாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு எல்லா ஜனங்களுக்கும் முன்பு வந்து அவள் ஆண்டவராக இயேசுவின் ஆடையை தொட்டதையும் தான் பூரண சுகமானதையும் அவள் சாட்சியாக எடுத்து சொன்னாள். கர்த்தராக இயேசு அவளை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா, மகளே நீ சமாதானத்துடன் போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்கிற சத்தியம் என்ன, அவள் சுகத்தை வேண்டிதான் ஆண்டவரை தேடி வந்தார். பரிபூர்ண சுகம் எனக்கு கிடைக்கணும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவே பற்றி கொண்டாள். அதனுடைய விளைவு பூரண சுகம் கிடைத்தது. அவள் கர்த்தராக இயேசுவின் மகிமையை சாட்சியாக சொல்ல ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அவளுக்கு இரட்சிப்பை கொடுத்தார். இரட்டிப்பான நன்மைகள் கிடைத்தது. ஒன்று உடல் சுகமும் கிடைத்தது, இன்னொன்று நித்திய வாழ்வின் இரட்சிப்பும் அவளுக்கு கிடைத்தது. இதுதான் இரட்டிப்பான நன்மைகளின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, உங்களுக்கு வீடு வாசல் நிலம் பணம் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு தேவை. தேவன் அதை அளவில்லாமல் தருவார். எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இழந்து போன தொழிலை திரும்ப உங்களுக்கு மீட்டு தருவார். இதோ பொறாமையினாலே எரிச்சலினாலே சதி திட்டத்தினாலே பலவிதமான வேலைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஊழியத்தில் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். அதை கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் தருகிறார் இன்று முதல். அதோடு மாத்திரமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக பரிபூர்ண இரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் அவர் கொடுக்கிறார். நாம் பரலோக பிதாவின் சொந்த பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் ஆண்டவர் இயேசுவால. இப்படியான இரட்டிப்பான நன்மைகளால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எனக்கு ஆசீர்வாதமும் வேண்டும், எனக்கு இரட்சிப்பும் வேண்டும். எனக்கு உயர்வும் வேண்டும், இரட்சிப்பும் வேண்டும். எனக்கு சுகமும் வேண்டும், இரட்சிப்பும் வேண்டும். ஆண்டவரே எனக்கு எல்லா விதமான அபிஷேக ஆசீர்வாதங்களும் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இரட்சிப்பும் எனக்கு வேண்டும். என் குடும்பத்துக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும், என் சந்ததிகளுக்கு வேண்டும், என் சொந்த பந்தங்களுக்கு வேண்டும், நாங்கள் நேசிக்கிற தேசத்து மக்களுக்கு ஆசீர்வாதமும் வேண்டும், இரட்சிப்பும் வேண்டும். என் அன்பான தேவ ஜனங்களே, இந்தியாவுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமும் வேண்டும். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் ரட்சிக்கப்படவும் வேண்டும். ஆகவே நம்மை நாம் முற்ற முடியுமாக. நமது அரணாக இருக்கிற ஆண்டவராக இயேசுவை முழுவதுமாக நாம் பற்றி கொள்வோமா? இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் குடும்பங்களையும் உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவாதி தேவனே, இதோ எல்லா விதமான சிறைகளை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் உடைக்கிறீர். பாவ சிறைகளை, மாம்சிக சிறைகளை, மனித சிறைகளை, பிசாசின் சிறைகளை, வியாதியின் சிறைகளை, கடன் தொல்லையின் சிறைகளை ஆண்டவரே நீர் உமது இரத்தத்தால் உமது காயங்களால் உடைக்கிறீர். ராஜா உமக்கு கோடி நன்றி. நம்மை முழு உள்ளத்தோடு பற்றி கொள்கிறவர்களுக்கு இழந்ததையெல்லாம் இரட்டிப்பான நன்மைகளால்
நீ தருகிறவரே உமக்கு கோடி கோடி நன்றி. வாக்குத்தத்தம் செய்ததை அப்படியே இந்த முதல் நாளில் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. இனி வரும் நாட்கள் எல்லாம் உமது பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன்.